நற்பவி 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 சொல்லிக்கொண்டே இருங்கள் நன்மைகள் யாவும் பவிக்கட்டும் இந்த உலகத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மீனா போன சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் குரு பயிற்சியின் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது இந்த வருடம் வருகின்ற நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்று மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு குரு பயிற்சி நடக்கப் போகின்றது அந்த குரு பயிற்சியின் போது தனுசு ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்பதை உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன் கடந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது இந்த வருடம் மூன்றாம் வீடான கும்ப ராசிக்கு குரு பகவான் போகிறார் குரு பகவானால் கிடைக்கப் போகின்ற இன்ப துன்பங்களை பற்றி உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன் இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு பண வரவையும் புகழையும் தரக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு மாறப்போகிறது தன்னம்பிக்கையையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் கடின முயற்சி மற்றும் உங்களின் நேர்மையான எண்ணங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உற்சாகம் நிறைந்து காணப்படுவீர்கள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை சிம்மத்தில் விழுவதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து உயரும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த முயற்சி வெற்றி தரும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் திறமையுடன் சமாளிப்பீர்கள் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் ரீதியான போட்டிகள் குறையும் குரு பார்வை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் விழுவதால் லாபம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி பெருகும் பொருளாதாரம் பொறுத்தவரை வரவும் செலவும் சமமாக இருக்கும் செலவு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்கும்போது கவனம் தேவை வீண் செலவுகளை தவிர்ப்பது சிறந்தது சிலர் வண்டி வாங்குவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பணிபுரிபவர்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக உள்ளது உங்களது வேலையை சிறப்பாக செய்து அதற்கான பாராட்டை பெறுவீர்கள் உங்களது திறமையின் மூலமாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் புதிதாக வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் சிலருக்கு அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தை வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஆதரவு பெருகும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரை குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு பெருகும் உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வீட்டில் மகிழ்ச்சி குறையாமல் இருக்கும் மாணவர்களுக்கு குரு பயிற்சியின் போது மூன்றாம் இடத்தில் இருப்பதால் கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும் இதுவரை படிப்பில் ஈடுபாடு இல்லாதவர்கள் இனிமேல் நன்றாக படிப்பார்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களை படிக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கும் வெளிப்பயணம் மேற்கொள்பவர்கள் சற்று நிதானமாக செல்ல வேண்டும் பெரிய அளவிற்கு உடல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்தால் மேற்கூறிய நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் அடையலாம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் காஞ்சிபுரத்தில் அருள்பாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஏகாம்பரநாதேஸ்வரரை வணங்கி மனநிலை சரியில்லாதவர்களுக்கு உதவினால் தடைகள் நீங்கி மேலும் நல்ல பலன்கள் நீங்கள் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நற்பவி சொல்லிக்கொண்டே இருங்கள் நன்மைகள் யாவும் பவிக்கட்டும் நற்பவி 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 வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்